ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மரைன் அக்வாரியம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து என்னோடய லைட்ஸோட சக்ஸஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து என்னோடய சம்ப்பு நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த லாக்டவுனில் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்றதுனால நான் வெளியும் போக முடியல. ப்ளஸ் வந்து வீட்டில் வந்து என்னால் ஐடியாவும் இருக்க முடியல. ஸோ என்னோடய டேங்கை எப்படி நான் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அதனால தான் வந்து என்னோடய ஸ்டாண்டை வந்து சில ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன். நான் இப்போ ரெடி பண்ண போகிறது வந்து 1.5 feet கியூபிக்கல் சம்ப் தான் ரெடி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் வந்து நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து முன்னே ஆக்சுவலாக இது வந்து நான் ஸ்டாண்ட் வந்து செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். அவங்க எப்படி வச்சுருந்தாங்கன்னா வந்து ரெண்டு சம்பு மேலே கீழே அப்படின்ற மாதிரி ரெண்டு சம்பு வச்சுருந்தாங்க. மேபி அவர் வந்து எக்ஸ்ட்ரா பவர் சப்ளை இருக்கும், பேக்கப் வச்சுருக்கலாம், அதனால் வந்து பிரச்சனையெல்லாம் ஓடிட்டு வந்துருக்கோம். பட் வந்து நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால 1.5 feet வந்து கியூபிக்கல் டேங்காகவே வச்சிட்டோன்னா வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சிங்கிள் செட் கான்செப்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸின்றதுனால அதையே பண்ணலான் இருக்கேன். ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு. ப்ளஸ் வந்து நான் என்னோடய லாஸ்ட்டு அனிமோன்ஸ் வீடியோ பார்த்து நிறைய பேர் எனக்கு வந்து கால் பண்ணாங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்டு டிஐஒய் லைட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை பார்த்து நிறைய பேர் வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, ஆனால் இந்த பேசும்போது மட்டும் கொஞ்சம் யோசிக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. கண்டிப்பாக வந்து என்னோடய இமெயில் ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து அதை நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் வந்து நார்மல் ஹாபிஸ் தான். ஸோ எனக்கு இது வந்து புதுசாக தெரியுது. ஐ ஹோப் உங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து அட்ஜஸ்டபிள் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து ஸ்டாண்டு நான் ரெடி பண்ணிட்டேன் லைட்ஸுக்கு. பட் வந்து அது வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே இடத்துல தான் இருக்கும். ஹைட்டை மட்டும் நம்ம பார்பர் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹெட்ரெஸ்ட்டை வந்து ஹைட்டு ஏற்றியாக இருக்கோம் பார்த்தீங்களா, அதே கான்செப்டை தான் இதுலேயும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நாலு ஹோல்ஸ் போட்டுட்டு கீழே இருக்க அந்த பைப்புக்கும் இதுக்கும் வந்து ஹோல்ஸ் போட்டு நடுவில் வந்து ஒரே கம்மி ஃபிட் பண்ணால் போதும், ஹைட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 9 அடி இந்த சென்ஸ் 3 ஃபீட்டுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரேம் வாங்கிட்டு வந்தேன். சேட்லி நான் 1.5 நான் வாங்கினது வந்து 1.5 inch ஃப்ரேம் தான். என்னோடய ஸ்டாண்டில் என்ன ஃப்ரேம் இருக்கோ அதே ஃப்ரேம் தான் இதுக்கும் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து பியூர் இரும்பு. நான் இப்போது அந்த லைட்ஸுக்கு ரெடி பண்ண போகிறது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. என்னதான் துருப்பிடிக்காமல் இருக்குன்றதுனால யூஸ் பண்ணுறேன். ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லி தான், கிட்டத்தட்ட ஒரு 800 ரேஞ்சுக்கு வந்துச்சு. மேலே ஹேங் பண்ணி வந்து லைட்டை ஃபிட் பண்ணோன்னா ஒழுக சான்ஸ் இருக்குது, கீழே தண்ணிக்குள்ளே ஒழுக சான்ஸ் இருக்குன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டாட்டிக்காக வந்து எப்படி ஃபிட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கொடுத்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. மறக்காமல் நான் எல்லா வீடியோலையும் கேட்குறதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து அப்படியே ஒரு லைட்டாக ஒரு அழுத்தி விட்ருங்க. என்னோட வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப போர் பண்ண விரும்பல, நான் எப்படி பண்ணேங்கிறத காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட நானோ டேங்க் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேங்க்காக தான் நான் லாஸ்ட் டைம் டிஐஒய் லைட்ஸ் பண்ணியிருந்தேன். சேட்லி நமக்கு சென்னையில் திரும்ப லாக்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னால் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து ஆளுங்களை வச்சு பண்ண முடியல. அதே சமயம் வீட்லேயும் சும்மா இருக்க முடியல. என்னோடய டேங்க் எப்படியாவது அட்வான்ஸ் பண்ணணுன்றதுனால நான் பிளெயினாக வந்து வீட்டில் இருக்கிற ஹாக்ஸா பிளேடு யூஸ் பண்ண போகிறேன். லாஸ்ட் டைம் வந்து எங்கள் வீட்டுக்கு ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறதுனால இந்த பிளேடு வச்சுருந்தோம், அதே யூஸ் பண்ண போகிறேன். ஹாக்ஸா பிளேடு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது கட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஷார்ப்னஸும் ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்குது. ஒரு எட்ஜு ஃபுல்லாக வெட்டுறதுக்குள்ளேயே ஒரு பிளேடு வந்து அந்த ஷார்ப்னஸ் போயிடுது.
ப்ளஸ் வந்து கை ரொம்ப 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 வலிக்குது. கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இருந்தாலும் வந்து வீட்டில் சும்மா ஐடலாக இருக்கணுமே அப்படின்றதுனால நானே பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் அது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு. நார்மலாக வந்து பிவிசி பைப்பை வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம் ஹாக்ஸா பிளேடை வச்சு. பட் இது வந்து 1.5 இன்ச் இரும்பு ஃப்ரேம், ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஃப்ரேம் தான். முன்னாடி வச்சுருந்தவர் நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காரு, பட் அவரோட ரிக்குயர்மெண்ட் வந்து 2 சம்ப் வச்சுருந்துருக்காரு, அதனால் அவருக்கு யூஸாக இருந்துச்சு. பட் வந்து நான் வந்து சிங்கிள் சம்ப் வைக்க போகிறேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்படி மாற்றிருக்கேன். ஸோ இப்போவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 hours வந்து கேப் விட்டு நான் விட்டினேன். என்னோடய டிஐஒய் லைட்ஸுக்கு ஸ்டாண்டு ரெடி பண்ணிட்டேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரேம், 1.5 இன்ச்சு, நல்ல குவாலிட்டியான ஃப்ரேம் தான். பக்கத்து வீட்டில் வந்து ஒரு வெல்டர் இருக்கார், பிளாக் கலரில் ஒரு நல்ல பெயிண்ட் அடித்தோன்னா திரும்பி வந்து இந்த ரஸ்ட் ஃபார்ம் ஆகாது அப்படின்றதுனால அதையும் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணியிருக்கேன்றதை இந்த வீடியோவில் பின்னாடி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து நீட்டாக ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். லக்கீலி என் வீட்டில் வந்து பிவிசி அவைலபிள் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து பிவிசி சீலண்ட் வச்சு என்னோடய ப்ளம்பிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய டேங்க் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ ப்ளஸ் வந்து ஏடிஎஸ்க்கு தேவையான கனெக்ஷன் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டேன். ரிட்டர்ன் பம்புக்கு ரிட்டர்ன் பம்பு என் வீட்டிலே இருக்குது. நார்மல் எமல்ஷன் எனாமல் பெயிண்ட் தான், பிளாக் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இருக்கிற த்ரூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். சாண்ட் பேப்பர் நார்மலாக ஹார்ட்வேர் கடையில் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க ரஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு. நல்லா சுரண்டி எடுத்துட்டு மேலே வந்து நல்ல பிளாக் கலர் பெயிண்ட் நல்ல திக் கோட்டிங்காக கொடுத்துட்டோன்னா நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் படப்பட ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது, அதனால் வந்து ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்குமே அப்படின்றதுக்காக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். எனாமல் பெயிண்ட்டுன்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. இரும்பில் இரும்பு கேட்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது அந்த எனாமல் பெயிண்ட். நான் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி நான் அடிக்கிறேன் அப்படின்றது நார்மலாக சும்மா ஒரு சின்ன டெமோ காமிச்சிருக்கேன். உங்கள் டேங்க்குக்கு நீங்கள் வந்து ஓவர் ஃப்ளோ வச்சிங்கன்னா இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஃபைனலாக என்னோடய ஸ்டாண்டுக்கு பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டேன். ஸோ இதான் என்னோடய ஃபினிஷ். எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்களோட வியூஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு வந்து என்னோடய லைட்டை நான் காமிக்கிறேன். இது வந்து கரெக்டாக 12:00 மதியம் 12 மணிக்கு எடுத்த வீடியோ. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் லைட்டோட இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்றது. கரெக்டாக 12:00 மதியம் வந்து உச்சி வெயிலில் எடுத்திருக்கேன். உண்மையிலே இதோட அவுட்புட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஹோப் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோடய டிஐஒய் லைட்ஸோட சக்ஸஸ் அப்டேட் தான் இது. ஐ எம் ரியலி வெரி இம்ப்ரெஸ்ட் வித் தி அவுட்புட். சூப்பராக இருக்குது. என்னோடய டேங்க்குக்கு 5 to 6 inches கேப்பில் தான் வந்து நான் வந்து லைட்டை மவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வாட்டருக்குள்ளே நல்லா பெனிட்ரேட் ஆகி போகணுன்றதுக்காக. ஸோ இது உங்களோட அப்பர் வியூ பார்த்தீங்கனாலே தெரியும் என்னோடய ஃபுல் லைட் கவர் ஆகிடுச்சு. எந்த ஒரு லைட்டுமே வந்து வெளியே ஸ்கேட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. டைரெக்டாக கீழே மட்டும்தான் பாயிண்ட் பண்ணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்டாண்டு வந்து உண்மையிலே நல்லா வந்திருக்குன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டேங்க்குக்கு அனிமோன்லேருந்து கோரல்ஸோ இல்லை சாஃப்டிஸ் எது வச்சாலும் வந்து இட் வில் பி வெரி வெரி ஹாப்பி இன் யுவர் டேங்க். ஸோ என்னோட லைட்டை வந்து இந்த கவ ஸ்டாண்டு மேலே வந்து மவுண்ட் பண்ணியிருக்கேன். ஏன் இப்படி வச்சுருக்கேன்னா வந்து அழகாக வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனா மேலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து ரிப்பேர் பண்ணி திருப்பி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். ஹைட்டும் வந்து டேங்க்குக்கு ஏற்ற மாதிரி 5 to 6 feet தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஈவனாக வந்து உங்களோட லைட்டோட ஸ்பெக்ட்ரம் வந்து உங்கள் டேங்கோட டெப்த் வரைக்கும் போகணுன்றதுனால. ஐ ஹோப் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் அழுத்தினீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னோட வீடியோவோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ்